சாய்ராம், என் அன்பு குழந்தையே, இன்று உனக்கு மிக முக்கியமான நாள். உன் சாயப்பாவுடன் நல்ல செய்தி ஒன்று தர அயோத்தியிலிருந்து ராமர் வந்துள்ளேன். சுலபத்தில் நான் யாரிடமும் வரமாட்டேன். உன்னுடைய பக்தியின் அடிமைக்கு, உன் சாயப்பாவின் பிரியத்திற்கு ஒரு நல்ல செய்தி தர நான் வந்துள்ளேன். வா, வந்து பெற்றுக்கொள் செல்லமே. உன் பிரார்த்தனை வீண் போகவில்லை. இதோ உனக்கான நேரம் இது. சில நேரங்களில் வாழ்க்கையில் தடைகள் ஏற்படுவது போல இருக்கும். ஆனால் அதை தடைகள் என்று தவறாக எண்ணாதே. வெற்றிக்கான படிக்கட்டுகள் என்று நினைத்துக்கொள். வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டும். சாதிக்க வேண்டியது நிறைய உள்ளது. ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது. வாய்ப்புக்காக காத்திருக்காதே செல்லமே. வாய்ப்பை நீயே உருவாக்கிக்கொள். உன் விருப்பம், உன் எதிர்காலம் எல்லாம் உன் கையில்தான் உள்ளது. எனது படைப்பில் நீயும் திறமைசாலிதான். உன் திறமையை அனைவரும் அறியும் நேரம் வந்துவிட்டது. எல்லாம் நிச்சயம் ஒரு நாள் மாறும். இந்த உலக வாழ்க்கையில் தலைவிதி என்று எதுவும் கிடையாது தங்கமே. எல்லாம் நிச்சயம் ஒரு நாள் மாறும். கடக்கும்போது கால் இடரலாம், ஏன் தடுக்கி கூட விழலாம். வீழ்வது என்பது வெட்கம் அல்ல, வீழ்ந்து கிடப்பதுதான் வெட்கம். எழுவது பெரிதல்ல, எழுந்த பிறகு வெழுவதுதான் பெரிது. இன்று நீ படும் எல்லா அவமானங்களுக்கும் உனக்கு வருங்காலத்தில் வெற்றிக்கு தேவைப்படும் அனுபவமாகும். வாழ்க்கையில் முன்னேற ஒரு உந்து சக்தியாக கண்டிப்பாக அமையும். சோதனைகளை கண்டு சோர்ந்து போகாதே, நிச்சயம் வெற்றி பெறுவாய். கவலையை மறந்து சந்தோஷமாக இரு. உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கப் போகிறேன். உன் பயணம் என் பாதையை நோக்கியே இருக்கட்டும். உனது மனம், புத்தி, அகங்காரம் என்னும் மூன்றையும் என்னிடம் சமர்ப்பித்துவிடு. இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் எதுவும் இல்லை. எல்லாவற்றையும் நானே இயக்குகிறேன். நம்பிக்கை எனும் அச்சாணியாக என்னை மனதில் நிறுத்து. பொறுமையாக வாழ்ந்து பார். உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கிறேன். என் நாமத்தை எப்போதும் உச்சரித்துக் கொண்டிரு. என்னை உன் மனதில் நினைத்து உன் கடமைகளை செய்து வா. அதுபோதும் குழந்தையே, உன்னை நான் எப்போதும் கைவிட மாட்டேன். என்னை முழுமையாக நம்பு. உன்னிடம் எந்த தவறும் இல்லையெனில் எதிர்த்து பேசு யாரிடமும். இல்லைனா உன் பக்கமும் ஒரு நியாயம் இருப்பதை மறந்து மறைத்து மறந்து விடுவார்கள். அதிகம் விட்டு கொடுத்து பேசுபவர்களிடம் உன் திமிரை கூட காட்டாதே. முடிந்தால் ஏன் அவர்கள் உனக்கு விட்டு கொடுத்து போகிறார்கள் என்று சற்று யோசித்துதான் பாறேன். மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசிக்காதே. நீ என்ன நினைக்கிறாய் என்பதுதான் முக்கியம். உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருந்தாதே. அதில் கற்ற பாடத்தினை உற்சாகத்துடன் நீ நினைத்த செயல்களை தொடங்கு. இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி கிடைக்காது. நீ எதை நோக்கி செல்கிறாய் என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறு. போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. முயற்சி செய்து தவறான போன செயல்களை ஏற்றுக்கொள். ஏன்னா தவறுகளில்தான் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். தோல்வியே வெற்றிக்கு முதல்படி. சிக்கல்கள் வந்துவிட்டது என்று பயந்து ஒதுங்காமல் தைரியமாக ஏற்றுக்கோ. ஆழமாக சிந்தித்து அதற்கான தீர்வை தேடு. நிச்சயம் உனக்கு நல்லது கிடைக்கும். நல்லது மட்டுமே நடக்கும், நிச்சயம் நடக்கும். அது நன்மையை தரும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.